ஓசூர்லேருந்து இப்போ மதுரைக்கு போயிட்டுருக்கேன். மதுரை அப்படி எப்பவுமே பிடிச்ச நகரம். அங்கே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல மதுரையிலேருந்து இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நியூ காலேஜ் ஹவுஸில் எப்பயும் ரூம் போட்டுருவேன். போட்டவுடனே பார்த்தீங்கன்னா நேராக மதுரை மீனாட்சி கோயிலுக்கு காலையில் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு 6 மணிக்கு கிளம்பி போயிடுவேன். கோயிலேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெளியில் நாகப்பட்டினம் அல்வா கடைக்கு போயிடுவேன். அந்த கடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1901லேருந்து இருக்குது. என்எஸ்கேலேருந்து பல நடிகர்கள்லாம் வந்து அந்த கடைக்கு வந்து போயிருக்காங்க. ரொம்ப பிரசித்தி பெற்ற கடை. இன்னும் அந்த பழைய டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அல்வா இந்த ஸ்வீட்ஸு எல்லா கார வகைகளும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த பாரம்பரியம் மிக்க ஒரு கடைன்னு வச்சிங்களேன். அங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு நான் போக ஆரம்பிப்பேன். அடுத்து சப்ரீஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் வெஜிடேரியன்னு காலையில் சாப்பாடு இங்கே சாப்பிட்டுக்கலாம். தங்கரகிரி தேட்டர்லேருந்து ஒரு 3 கட்டிங்கில் இருக்கும். காலையில் சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 2 இட்லியே பார்த்திங்கன்னா 4 சட்னி வைப்பாங்க. சாப்பாடு குவாலிட்டி நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே சாப்பிட்டு அதுக்கு அடுத்த இடத்துக்கு போவேன். அடுத்து போன இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம், அழகு கோயில். அழகு கோயில் கள்ளழகர் கோயில் அது. 18-ஆம் படி கருப்பு சாமி கோயிலும் அங்கே தான் இருக்குது. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராக்காய் கோயில் இருக்குது. பழமுதிர்ச்சோலை அங்கே தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாவுக்கு பஞ்சமே இருக்காது. மதுரைனாவே திருவிழா தான். அது இங்கே வந்து எப்போ பார்த்தாலும் கிடா வெட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொங்கல் வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குண்டா குண்டா சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா அது. அது கழுத்து காதல் போட்டி எல்லா பேர்னா சவுடி சவுடி சவுடி. என்ன ஊர் நீங்க? நாங்கள் திருப்போணம். இதுதான் 18-ஆம் படி கருப்பண்ண சாமி கோயில். அழகு கோயிலுக்கு வெளியில் இந்த கோயில் இருக்கும். இங்கே வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கிடா வெட்டுறது இந்த வேண்டுதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த அருவாலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய காணிக்கை. இந்த அருவா ஒவ்வொன்றும் அவங்களுடைய காணிக்கையாக செலுத்துகிறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் அழகு கோயிலுக்கு மேலே இருக்கு. கீழே வந்து வண்டி ஃபெசிலிட்டி இருக்கு. அவவே போட்டோ எடுக்கிறது அவர் நம்ம கத்தம் பண்ணி கத்திரம் 30 ரூபா. நான் பார்த்த போற மேல 1 மாசம் 90 நாள் மின் கோட்டை.
அடுத்து மதிய சாப்பாடு கறிதோசை. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மக்கல் கோனர் கடை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மட்டனில் இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லா ஐட்டமும் இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அடுத்து சாப்பிட்டு முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா விளக்கத்தூர் ஜிகர்தண்டா, ஃபேமஸ் ஜிகர்தண்டா. நிறைய ஜிகர்தண்டா இருக்கும், ஆனால் அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டா தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. விளக்கத்தூண்கிட்ட இருக்குது கடை. ரொம்ப குவாலிட்டி ஒரிஜினலான ஜிகர்தண்டா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். மதுரை ரயில்வே டெஸ்ட்டே இருக்குது, பிரேமலஸ் அல்வா கடை. சுட சுட அல்வா கொடுப்பாங்க, சாயந்தரம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது மதுரையோட ஒரு நாள் ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. முடிஞ்சோடனே ஒசூர் கிளம்பி வந்துட்டேன். ஒரு நாள் மதுரை.